காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தனி தீவாக காட்சியளிக்கும் நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய நேரடி கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். மழை வெள்ள பாதிப்புகளால் முட்டிக்கும் மேலே, இடுப்புக்கும் மேலே, ஏன் கழுத்துக்கும் மேலே தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து நிறைய தொலைக்காட்சிகளையும் நீங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தாலும் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய நீர்லேருந்து இவன் என்ன பேச போகிறான்ற மாதிரி நினும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இருக்கும். சென்னைக்கு மிக அருகாமையில் சிஎம்டி அப்ரூவலுடன் வீட்டு மனைகள் பட்டாச்சிட்டா வங்கிக் கடன் வசதியோட சிறப்பாக செஞ்சு தரப்படும் அப்படிங்கிற மாதிரியான பேசின இடம்தான் இதுவும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சூர் பகுதி தான் நீங்கள் பார்த்துட்டீங்க எக்ஸ்க்ளூசிவாக. என்னையே பார்க்க வேணாம், ஒளிப்பதிவாளர் ஷாம் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்க்ளூசிவாக அந்த விஷயத்தில் காட்டுவார். நான் சொன்ன அந்த கழுத்துக்கு மேலேன்றதை விட கிட்டத்தட்ட முதல் ஃப்ளோர், அதாவது ஒரு வீட்டினுடைய அந்த முதல் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு கணக்கு ஒரு 12 அடி வருங்களா, அந்த 12 அடிக்கும் மேலே இருக்கக்கூடிய நீர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது மழை நீர் வழித்தடங்கள், ஏரியினுடைய நீர் வழித்தடங்கள் போயிட்டுருக்கக்கூடிய இடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளுடைய அவலநிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 24 மணி நேரத்துக்கு மேலே அதி தீவிர கனமழை, அப்புறம் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே கனமழை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 5-6 நாட்களாக பெய்துட்டுருக்கக்கூடிய இந்த மிக்ஜாம் புயலினுடைய தாக்குதல் வெகு தீவிரமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிரடியாக இறங்குச்சுன்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்காத விதத்தில் 36 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்திருந்தாலும் காஞ்சிபுரம் இந்த மாதிரியான இடங்கள்லையும் 24 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய நீராதாரங்களாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஆகட்டும், பாலாறுலேருந்து வரக்கூடிய நீராகட்டும், மற்ற சென்னையினுடைய முக்கிய நீராதாரங்களாக இருக்கக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய நீர் தேக்கங்கள்லேருந்து வெளியேற்றப்படக்கூடிய உபரி நீர்லேருந்து எல்லாமே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடமாற்றம் செய்யும் பொழுது அதுக்கான நீர் வழித்தடங்கள் இருக்கும். அந்த நீர் வழித்தடங்களில் வீடுகளை கட்டிட்டா இதே மாதிரியான அவலநிலைன்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சோகமான சூழலே இந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக நிலவுகிறது. சென்னைக்கு மட்டுமே புயல் காலத்தில் பெரும் ஆபத்து, பெரும் விஷயம், அந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருந்தாலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் மின்சாரத்தினால் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயம் இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த தண்ணீர் வழித்தடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளினுடைய அவலநிலை தான் ஒளிப்பதிவாளர் ஷாமும் உங்களுக்கு காட்டிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அந்த முதல் ஃப்ளோருன்னு நான் சொல்லக்கூடிய அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பல இடங்களில் வந்து ஆசைப்பட்டு வாங்கியிருக்கக்கூடிய கார்களாகட்டும், பைக்குகளாகட்டும் எல்லாமே மூழ்கியிருக்கு. குறிப்பாக இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்டினுடைய குறிப்பிட்ட ஹைட்டு அந்த உயரத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய நீரினுடைய அளவை தான் நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. அந்த செம்பரம்பாக்கத்துடைய நீர் திறந்து விட்டதாகட்டும், இந்த சைடு நமக்கு மன்னிவாக்கம், ஓட்டேரி இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து நீராதாரங்கள்லேருந்து நீர் வெளியேறி வரக்கூடியது, தொடர் மழையினால் நீர் வெளியேறி வரக்கூடிய சூழலையும், எந்த பக்கம் நீர் வந்து செல்றதுன்ற ஒரு ஐடியாலஜியே இல்லாத மாதிரியான ஒரு சூழலில் ஒட்டுமொத்தமான தண்ணீர் இங்கே முழுக்க முழுக்க தேங்கி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆசைப்பட்டு வாங்கியிருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே தரை குப்பில் கவிழ்ந்து இருக்கக்கூடிய சூழலையும் மூழ்கி இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்குறோம். அங்கங்கே நம்ம ஒரு வெளியூர் வரும்பொழுது சென்னைக்கு பக்கத்தில் வீடு வாங்கிடுவோம், அந்த இடத்துல நம்ம இருந்துருவோன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் சிஎம்டி அப்ரூவல், ரெரா அப்ரூவல்னு பல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே இருக்கக்கூடிய நீர் வழித்தடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் இந்த பெருமழைக்கு சுத்தமாக தாக்கு பிடிக்கல, தாங்கலை. சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி மீட்கப்பட்டிருக்காங்க, எந்த மாதிரியான இடங்களில் தங்க வச்சிருக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்று இரவிலிருந்து தான் இந்த மீட்பு பணிகளும் தொடர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மின்சார துண்டிப்புலேருந்து எல்லாமே ஏற்படுத்தப்பட்டு 12 மணி நேரத்திற்கு பின்பு தான் இந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு மக்களும் இங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கிறதுக்காக கொண்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 குடும்பங்கள் இங்கேருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. இந்த அப்பர் ஃப்ளோர், அதாவது முதல் தளம், இரண்டாவது தளம், மூன்றாவது தளம்ல வசிக்கக்கூடிய மக்கள் இன்னும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பொருட்களை வச்சு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதிலும் சிலருக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு கூட இங்கே போதுமான வசதிகள் இல்லாத நிலையில் தான் இருக்கு. என்னதான் மீட்பு பணியினர் இங்கே விரைந்து வந்து அவங்களுக்கு அவ்வப்போது தேவையான பால் பாக்கெட்டுகளும் உணவு வகைகளும் கொடுத்து வந்தாலும் அவங்களுக்குன்னு தேவையான விதத்தில் வெளியில் போக முடியாத சூழலில் தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிற சூழலில் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இரண்டாவது தளம், மூன்றாவது தளம் நோக்கி செல்கிறாங்க. சிலர் குறைவான தளங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளில் மொட்டை மாடியில் இரவு முழுக்க உறங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆனால் இரவு முழுக்க மழை பெய்து கொண்டிருந்த ஒரு சூழலால் வந்து உறங்குவதற்கு கூட வசதி இல்லாத ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ள நீர் ஒட்டு மொத்தமாக
அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4-5 நாட்களாவது தேவைப்படும். அதாவது நாம் சொல்கிற அந்த முழங்கால் அளவுக்கு வரணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் பக்கம் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த லாங்கில் பார்த்துட்டு இருந்தால் தெரியும், டெஃபினட்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நெஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணீரில், அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நடந்து வந்துட்டுருக்காங்க. உணவுப் பொருட்களை எடுத்துட்டும் அவங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்காகவும் இன்னொருத்தங்க எப்படி இருக்காங்கன்றது பார்க்குறதுக்காகவுமே ஒவ்வொருத்தர் இந்த மாதிரியான சூழலில் நீந்தி வரக்கூடிய நிலையில் தான் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரியான அவல நிலையிலேருந்து இவங்களை மொத்தமாக மீட்டெடுக்கணும் அப்படின்னா கூடிய விரைவில் இன்னும் மீட்பு பணியில் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இது மேலும் 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 எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பான தருணமாகவும் அமையும் நினைக்கிறேன். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இறங்கி வந்து வெளியில் ரெஸ்கியூ அதாவது மீட்பு பணியினரை சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுக்கு காரணம் குறைவான போட்டுகள் மட்டும்தான் இங்கே இயக்கப்பட்டதாக இருக்குது. அதிகமான போட்டுகள் இங்கே இல்லை, குறைவாக 1-2 மாதிரியான போட்டுகள் தான் இருக்குது. ஆனால் அவங்களாலையும் உணவுப் பொட்டலங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதும் பாதுகாப்பான இடங்களில் அவங்க இருக்கிறத உறுதி பண்ணுறதுக்குமான நேரம் தான் ஒதுக்க முடியுது. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையுமே மீட்டு கொண்டு வரதுக்கான சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வரைக்கும் இருக்கக்கூடிய பேனர்கள் பலகைகள் இதெல்லாமே தரையிலிருந்து மேலே வரைக்கும் நல்லா நட்டு வச்சு இருக்கிற ஒரு சூழலில் போட்டுகள் வந்து அந்த இடத்துல பயணிக்கும் பொழுது போட்டுகள் டேமேஜ் ஆகி பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. குறிப்பாக மின்கம்பங்கள் இருந்து எல்லாமே ஒயர்களும் கொஞ்சம் தனித்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறனால குறிப்பாக போட்டுகள் போகிறதுமே ரொம்ப சுலபமான விஷயமா இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் கூடுதலாக இந்த இடத்துக்கு கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தி தரதுனாலையும் பாதுகாப்பான இடங்களுக்கு முடிந்தவரை மக்களை இங்கேருந்து அழைத்து செல்வது மட்டுமே இன்னும் சிறப்பானதாக இருக்கக்கூடும். அடுத்தடுத்து நீர்வரத்து நான் சொல்கிற மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரியாகட்டும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பிரதான ஏரிகளிலிருந்து பிரதான நீர் ஆதாரங்கள்லேருந்து நீர் வெளியில் வர அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது குறைவானால் மட்டுமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிற மாதிரி அந்த 4-5 நாட்கள் முழுக்க முழுக்க வடிவறதுக்கான சூழல் நிச்சயமாக சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒளிப்பதிவாளர் ஷாமுடன் காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் நாகராஜன்.